ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு 2LDK ஜாப்பனீஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே வீடை வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சின்னதாக ஃபாஸ்ட்டாக காட்டியிருந்தேன். இப்போது அதே வீடியோ வந்து டீட்டெயில்டாக இங்கே எந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது ஜாப்பனீஸ் வீட்டில், அதோடய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 பில்டிங் இருக்குது. ஒரு ஒரு பில்டிங் கீழேயும் செப்பரேட்டாக ஒரு பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு மெயில் பாக்ஸ் ஏரியா, கார்பேஜ் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் இந்த பார்க்கிங் ஏரியா. 2-வீலருக்கு மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கிங் இருக்குது. ஃபோர் வீலருக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே 4-வீலர் பார்க்கிங். இதெல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் ரோடு கிடையாது, நம்ம இதுக்கு ரெண்ட் பே பண்ணி இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரெண்ட் ஒரு 20-25,000 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து கார்பேஜ் ஏரியா. இங்கே ஜப்பானில் வந்து கார்பேஜை 3 கேட்டகரிஸில் டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெட் வேஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரை வேஸ்ட், அதுக்கப்புறம் பர்னபிள் வேஸ்ட். வெட் வேஸ்ட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெட் வேஸ்ட்டில் வரும். செப்பரேட்டாக தான் போடணும், எதுவுமே கலந்தோ அந்த மாதிரி போடக்கூடாது. ட்ரை வேஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ், டின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை வேஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் பர்னபிளில் வந்து பேப்பர் பேர்ன் ஆகிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் பேர்னபிள் வேஸ்ட்டில் வரும். இங்கே வந்து ட்ரை வேஸ்ட் போடுற இடம் இங்கே இருக்கிறது. அப்புறம் இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து வெட் வேஸ்ட், அதுக்கப்புறம் பேர்னபிள் வேஸ்ட் வந்து இதுக்குள்ளே போடணும். நான் இதுக்கு பக்கத்தில் வந்தாலே வந்து மேலே லைட் எரியுது. இப்போ இங்கே வந்து லார்ஜ் வேஸ்ட் அப்படின்னா டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே டிஸ்போஸ் பண்ணணும். ஆனால் அவ்வளோ சிம்பிளாக வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு தனி ப்ரொசீஜரே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ப்ரொசீஜர் வந்து இங்கே கிளியராக போட்டிருக்கு. இந்த மாதிரி சேர், சோஃபா, அவன், ஸ்டவ், சைக்கிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும்னா. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஏசி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏசி டிஸ்போஸ் பண்ணுற கம்பெனிக்கு வந்து நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து அந்த ஏசியோட ப்ராண்ட் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் இயர் என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து நாங்கள் வந்து அந்த ஏசியை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏசி மேலே ஒரு ஸ்டிக்கரும் ஸ்டிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்கரில் அந்த ஏசியோட பேர், நம்மளோட பேர், காண்டாக்ட் நம்பர் அதெல்லாமே ஸ்டிக் பண்ணி அவங்க வர அன்னைக்கு அந்த டைமுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து அந்த இயர் வச்சு, அதுக்கப்புறம் அந்த பிராண்டை வச்சு அவங்க அந்த ஏசியோட வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க கரண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஜப்பானில் இந்த மாதிரி லார்ஜ் ஐட்டம்ஸ் டிஸ்போஸ் பண்ணணும்னா பெரிய ட்ராபேக் வந்து இதுதான். ஸோ நம்ம உள்ள
பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் போட்டுருவோம். இங்கேயும் அந்த மாதிரி பண்ணலாம், பட் அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளே வந்து அது கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்காது, நம்ம எடுத்துகிட்டு போகணும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போகணும். அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு நம்ம அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது வந்து ஏசி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும்தான். அதுவே ஒரு சோஃபாவோ இல்லை ஒரு டிவியோன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே ப்ளே கிரவுண்ட், குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க், அதுக்கப்புறம் பெரியவங்க வந்து வாக்கிங் எல்லாம் போகலாம். இந்த ஏரியாலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ கீழே இந்த பார்க்லலாம் வந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் அலவுடு, அதுக்கப்புறம் சத்தமே வரக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் டோர். நம்ம ஷாப்பிங் மால்ஸ்லலாம் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து நின்று ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பக்கமும் அதுக்கப்புறம் அந்த சைடும் நமக்கு வந்து மெயில் பாக்ஸ் ஏரியா இருக்குது, அது பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு மெயில் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த நம்பர் என்னென்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 617 இருக்குது. 1 வந்து இந்த பில்டிங்கோட நம்பர், 617 வந்து ரூமோட நம்பர். ஸோ நிறைய பேர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. போஸ்ட்மேன் வந்து நமக்கு வர லெட்டர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாக இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது லாக் பண்ணல, அதனால் நான் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஷ் பாக்ஸ் இருக்குது. இந்த ட்ராஷ் பாக்ஸ் எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக இங்கே வர பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே போடணும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து செக்யூரிட்டி கேமரா தான். அங்கே ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா தான் இங்கே செக்யூரிட்டி கார்டு. இங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஏரியா சரௌண்டிங்ஸில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெட்ஸ் அலவுடு கிடையாது, அதுக்கப்புறம் குவாய்ட்டாக வாக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓடக்கூடாது, அனிமல்ஸை ஃபீட் பண்ணக்கூடாது, ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி நைட்டு வந்து 10 o'clock அப்புறம் சத்தமே இருக்கக்கூடாது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா ஏன்னா இங்கே ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து மற்றவங்களோட என்ன சொல்கிறது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கீனாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாப்பனீஸில் தான் இருக்குது. வந்த புதுசில் வந்து நாங்கள் எப்படி வந்து சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு தான்.
இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஜாப்பனீஸ் தெரியுன்றதால கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே லாங்குவேஜ் வந்து ஜாப்பனீஸ் டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா சூஸ் பண்ணேன். இங்கே நம்ம காட்டினோம் அப்படின்னா நமக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகி காட்டுது இங்கிலீஷில். ஸோ இதுதான் வந்து ஜாப்பனீஸ் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கேன். ஸோ இங்கே வந்து காலிங் பெல் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் பெல் அடிக்கும். இங்கே ஒரு கேமராவும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து இதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறவங்க வந்து வெளியே இருக்கிறவங்க கிட்ட இந்த கேமரா மூலமாக இங்கே நின்று பேசுனா அவங்களுக்குள்ளே தெரியும். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து கெங்கன். இதுக்கு பேர் கெங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு. ஸோ போஸ்ட்மேன் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கீழே பார்த்த அந்த மெயில் பாக்ஸில் போட்டு போவாங்க, இல்லைன்னா மேலே வந்து இதுக்குள்ளேயும் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. இம்பார்ட்டண்ட்டான லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே போடுவாங்க. பேம்ப்லெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கீழே தான் போடுவாங்க. நமக்கு அமேசானில் வர டெலிவரி எல்லாம் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற மெயில் பாக்ஸில் போடணுமா இல்லை ஃப்ரண்ட் டோரில் வெளியே வைக்கலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்டில் வந்து ஒரு ஷூ ரேக் இருக்குது. இப்போ இந்த கெங்கனில் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு கஸ்டம் இருக்குது. கெங்கனில் தான் வந்து ஸ்லிப்பரெல்லாம் விட்டுட்டு உள்ளே போகணும். ஆனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து இப்படி விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்லிப்பர் விட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பரை வெளிப்பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு தான் உள்ளே வரணும். அது கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஹவுஸ் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் விட்டுட்டு உள்ளே போகணும். அதை வீட்டுக்கு வெளியே போகிறப்ப வந்து இதை அப்படியே போட்டுட்டு வெளியே போயிடலாம். இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜப்பானில் வந்து பாத்ரூம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு பாத் டப் இருக்கும். அது ஏன்னா இங்கே ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து த்ரூ அவுட் த இயர், அது சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத் டப்பில் 10 to 15 minutes வந்து வெந்நீரில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கப்புறம் தான் வந்து இவங்க மற்ற வேலையே பண்ணுவாங்க. இங்கே யூஸ்வலாக வந்து காலையில் குளிக்க மாட்டாங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு தான் வந்து குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அஃப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் அந்த 10 to 15 minutes அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதால நம்ம பாடியில் இருக்கிற டயர்ட்னஸ் போகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. இது என்னென்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வாட்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கான ஒரு இது. டெம்பரேச்சர் வந்து 40 இருக்குன்னு, இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நம்ம 40 degrees சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுது.
அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ஃபுரோ ஜிதோ அப்படின்னு. இந்த ஃபுரோ ஜிதோவை ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இது நம்ம லாக் பண்ணிடணும். இங்கேருந்து வந்து நமக்கு தண்ணி வரும். இதில் இருந்து தண்ணி வந்து நமக்கு டப் வந்து ஹாட் வாட்டரில் ஃபில் ஆகும். நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வர்றது ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு அது ஜாப்பனீஸில் சொல்லுது. இங்கே ஷவர் பண்ணுறதுக்கு இங்கே ஷவர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஒயிட்டில் மார்க்ஸ் இருக்குது. ரெட் வந்து ஹாட் வாட்டருக்கு. ஹாட் வாட்டர் வேணும்னா இப்படி இந்த சைடு புல் பண்ணி மேலே எடுத்தோன்னா ஷவரில் தண்ணி வரும். கோல்டு வாட்டர் வேணும்னா ப்ளூ சைடு திருப்பிட்டு மேலே எடுத்தோம்னா கோல்டு வாட்டர் வரும். இது வந்து டாய்லெட் ஏரியா. அதுக்கு லைட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வென்டிலேஷனுக்கு. இந்த வாஷ் பேஷன் கிட்ட வந்து மிரர் இருக்கு. இந்த மிரர் வந்து ஓபன் பண்ணா இங்க உள்ள வந்து ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கு. இங்கே வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. இங்கே ஒரு லைட் ஸ்விட்ச் இருக்குது. இந்த மேலே லைட் எரியும். இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு சாக்கெட் இருக்குது. நம்ம ஹேர் ட்ரையர் இல்லைனா ட்ரிம்மர் அந்த மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும். ரெட் சைடு திருப்பினா ஹாட் வாட்டர் வரும், ப்ளூ வந்து கோல்டு வாட்டர் வரும். கீழே வந்து ஒரு கபோர்டு இருக்குது. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டரோட பைப்லைன்ஸ் இது. ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். இந்த சைடு வந்து கிச்சன் ஏரியா இருக்குது. கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டில் வந்து இன்பில்ட்டாக ஒரு 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏசியும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இது இருக்குது. இது வந்து லேம்ப்பு. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லேம்ப் எரியும். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து வீக் ஸ்பீடில் இது வந்து ரன் ஆகும். மீடியம் ஸ்பீட் வேணும்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃப் பட்டன். இந்த ஸ்டவ்வு வந்து நமக்கு கேஸ் கனெக்ஷன் இங்கே எப்படின்னா பைப்லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த பைப்லைன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து கேஸோட பைப்லைன். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு லைட்டர் எல்லாம் தேவையில்லை. இங்கே பேட்டரி போட்டோம் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிரில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்டியும் இருக்குது. இங்கெல்லாம் ட்ராயர்ஸ் இருக்குது. மேலேயும் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
இந்த சிங்க்க்கு கீழேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த டேப்லேயும் வந்து ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும். அதே மாதிரி தான் ரெட் அண்ட் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு லைட் இருக்குது. கிச்சனில் இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து ரீமேக் ஷீட். 100 & Shop டைசோவில் வாங்கி இதை வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிச்சனில் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோன்றதால அழுக்காகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால இந்த ஷீட்டை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். யூஆர் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவோமோ அதே மாதிரி இங்கேயும் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸோட ரெண்ட்டு வந்து கொடுத்துட்டு வரணும். இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ணுறப்போ அவங்க வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு. சப்போஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம கொடுத்த அந்த செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது பெட்டர். ஏன்னா எதுவுமே டேமேஜ் இல்லை அப்படின்னா அவங்க எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட்டை அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. இங்கே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே வந்து வுட்டில் கட்டியிருப்பாங்க. நம்ம உள்ள மாதிரி சிமெண்ட்டில் கட்ட மாட்டாங்க. இந்த வாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் எல்லாமே வந்து வுட்டில் தான் செய்வாங்க. இது ஏன்னா ஜப்பானில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எர்த் குவேக் அந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்து அதிகம்ன்றதால வுட்டு தான் சேஃப்னு இங்கே வுட்டில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மோக் ஆனாலும் சரி, ஒரு சின்ன ஏதாவது ஃபயர் ஆச்சுனாலும் இங்கே வந்து அலாரம் அடிக்கும். இந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து கிச்சனில் இருக்குது, அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் இருக்குது, எல்லா ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வுட்டில் செஞ்சுருக்கிறதால எல்லா ரூம்லேயும் ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும். ஸோ ஒரு ஈஸியாக வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதால ஒரு சின்ன ஃபயர் ஆச்சுனாலும் அலாரம் அடித்து உடனே வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்துடுவாங்க. இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, வெளியே வந்து காலிங் பெல் அடித்தா வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து வெளியே இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேச முடியும். இந்த மானிட்டர் இதை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஸ்க்ரீன் தெரியும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணாமல் வெளியே இருக்கிறவங்க கிட்ட இந்த ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம பேச முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம டோரை வந்து லாக் பண்ணலாம். இப்படி லாக் ஆகிடுச்சு. இப்போது இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதை அழுத்தி இப்படி இழுத்தோம் அப்படின்னா இந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். மற்ற ரூம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து யூஆர் அப்பார்ட்மெண்ட். ஜப்பான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு ஹவுசிங் ஏஜென்சி. இது ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பட் நிறைய பேர் ஜாப்பனீஸாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ஃபாரினர்ஸ் வந்து இந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ். இந்த ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் ரொம்பவே ரீசனபிள். இந்த 2LDKயோட ரெண்ட் வந்து 1,01,000 yen. இதுவே வந்து உங்களுக்கு தெரியலாம் அவ்வளோவா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் போனோன்னா வெறும் 1LDK அப்பார்ட்மெண்ட்டே வந்து 1 lakh கிட்டே இருக்கும். இந்த 2LDK இந்த 1LDKனா என்னென்னா நம்ம BHKன்னு சொல்கிறோம் இல்லையா, 1BHK 2BHK, அதை தான் இவங்க வந்து 2LDK 1LDK அப்படின்னு சொல்கிறாங்க. LDK அப்படின்னா லிவிங் டைனிங் கிச்சன். இன்னொரு ரீசன் வந்து ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு வேணும், வீடு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு கேரண்டார் தேவைப்படும். அந்த கேரண்டார் வந்து எதர் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஜாப்பனீஸ் சிட்டிசனாக இருக்கணும். அவங்க வந்து நமக்கு கேரண்டி கொடுக்கணும். இந்த ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டோட அந்த ஜாப்பனீஸ் சிட்டிசன் வந்து நமக்கு கேரண்டி கொடுத்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகணும். இந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்படி ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. இந்த ஸ்லைடிங் டோர் வந்து இந்த லிவிங் ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி.
இந்த ஸ்லைடிங் டோரை வந்து ரிமூவும் பண்ண முடியும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வச்சு டிவைட் பண்ணிவிட்டு அது வந்து இன்னொரு ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரூம். இங்கே வந்து லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இந்த ரூமில் வந்து ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து இதை கூலிங்காகவும் யூஸ் பண்ணலாம், வின்டர் டைமில் வந்து ஹீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு 2-in-1 சிஸ்டம். இதோட ரிமோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த ஏசியோட ரிமோட். இப்போ ஆனில் இருக்குது, இப்போ கூலிங்கில் போயிட்டுருக்கு. இது வந்து கூலிங். இந்த பட்டன் வந்து வின்டர் டைமில் ஹீட்டிங்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆஃப் பட்டன். இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஏசி அவுட்லெட் வந்து இங்கே மேலே இருக்குது. இன்னொரு ரூம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது இன்னொரு பெட்ரூம். இங்கே வந்து ஒரு பெரிய க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் வந்து இங்கே மாட்டிக்கலாம். இந்த சைடும் ஒரு க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த ரூமுக்கும் வந்து பால்கனிக்கு போகிறதுக்கான வே இங்கே இருக்குது. ரெண்டு சைடில் ரெண்டு பெட்ரூமில் இருந்தும் நம்ம பால்கனிக்கு போகிறதுக்கான வே இருக்குது. ஸோ ஜப்பான் வீடு எப்படி இருக்கும், ஒரு 2LDK அபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் என்ன, ஜப்பான் வீட்டில் வந்து எந்த மாதிரி வந்து டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.